Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க பாப்பாவோட பர்த்டே வீடியோ தான் பார்க்க போறீங்க. பலூன்ல வச்சு பர்த்டே டெக்கரேஷன் என் சிஸ்டர் தான் பண்ணிருக்காங்க. மார்னிங்ல இருந்து ஒரே பிஸி, அவங்க பலூன் ஊதி ஊதி பயங்கர டெக்கரேஷன். இதுதான் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ். எப்போவுமே சென்னை சில்க்ஸில் தான் நாங்கள் ட்ரெஸ் வாங்குவோம். பாப்பாவுக்கு வந்து இந்த ஃப்ளோர் டச் ட்ரெஸ் நல்லா உரசுற மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுவான். இந்த டைம் கரெக்டாக நான் பிங்க் கலரில் தான் வாங்கணும், ஆல்ரெடி ப்ளூலாம் வாங்கியிருக்கோம். ஸோ பிங்க் கலரில் வாங்கணும்னு நினச்சேன், கரெக்டாக அதே மாதிரி இந்த தடவை அமைஞ்சிருச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து 3500, ஆஃபரில் வந்து 1750 போட்டிருக்காங்க சென்னை சில்க்ஸில். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, நல்ல ஒர்க்கு பாருங்கள், எவ்வளோ லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒர்த்தபிளான ட்ரெஸ்ஸு. சென்னை சில்க்ஸில் எப்போவுமே விலைக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். பின்னாடி ஒரு பவு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி பாப்பாவோட 4th பர்த்டேக்கு வாங்கினது. இது 2000 வாங்கினேன். நிறைய தடவை போட்டிருப்பா, பட் அப்படியே இருக்குது ட்ரெஸ், நல்ல குவாலிட்டி. இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இது எனக்கு இந்த 1750 வாங்கினது ரொம்ப ஹாப்பி, நல்ல ஒரு டீல் மாதிரி தெரிஞ்சது. நல்ல ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த டார்க் ப்ளூ ட்ரெஸ்ஸு இது சென்னை சில்க்ஸில் வாங்கினது தான். கனிஷ்வி உங்க சித்தி சித்தப்பா வாங்கிட்டு வந்தது. இந்த ட்ரெஸ் பாப்பாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. நல்லா இதுக்கு இந்த ட்ரெஸ்க்கு ஒரு ரீத் மாதிரி கொடுத்துருக்காங்க தலையில் வைக்கிறது, அப்படியே மேட்சாக. பாப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்பவுமே லைக் பண்ணுவாள். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து 1300. பெரியவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது குட்டி பசங்களோட ட்ரெஸ்ஸோட ரேட்டுமே. நிறைய ஒர்க்கோட நல்ல ஃப்ளோ டச் டிசைனில் நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. பாப்பாவோட பர்த்டே கேக் வந்து திண்டுக்கல் டெம்டேஷனில் வாங்கினேன். வீட்டிலேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண பிக்சர் தான் இது. ப்ளூ மாடல் கேக் தான் நான் செலக்ட் பண்ணேன். இதுலேயே பிங்க் கலரில் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன். பாப்பாவுக்கு வந்து பார்பி டால் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நாங்கள் ஆர்டினரி கேக் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, அவள் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது கேக்கு. 1.5 kg பண்ணி கொடுத்தாங்க. ரேட் வந்து 1200. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் அந்த ஷாப் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு அந்த பெஸ்ட்டாக இருக்கும் கேக் வந்து. பாப்பாவோட பர்த்டே கேக் ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த கேக் வாங்க தான் நாங்கள் ஷாப்க்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த ஷாப், டெம்டேஷன், திண்டுக்கல்ல இருக்குது. டெக்கரேஷன்லாம் நம்ம கேட்குற மாதிரி ரொம்பவுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. உள்ளே இருக்கிற கேக் வந்து என்ன ஃப்ளேவரு நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அது நம்ம சாய்ஸ் தான். ஒயிட் ஃபாரஸ்ட், வெண்ணிலா கேக், எந்த மாதிரி எது பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் எங்களுக்கு வந்து பட்டர் ஸ்காட்ச் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பட்டர் ஸ்காட்ச் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 40 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்த கேக்கு. ரொம்ப சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஷாப்போட வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கேக் மாடல்ஸ்லாம் பாருங்கள். ஐஸ் கேக் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஐஸ் கேக்கில் எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். பட்டர் ஸ்காட்ச், பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ஸ்ட்ராபெரி, ரெயின்போ கேக், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது கேக்கு. சூப்பராக இருக்கும். ஐஸ் கேக் இல்லாமல் நார்மல் கேக்குமே நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கேக் வந்து, சாஃப்டாக. இந்த ஷாப்பில் வந்து பர்கர், பீஸா, சாண்ட்விச் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ரெசிபீஸ். எங்களோட ஃபேவரட் ஷாப் வந்து டெம்டேஷன். நான் இந்த ஷாப்போட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யாராவது திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்த்டே பேபி ரெடி, செல்லக்குட்டி ஹாப்பி பர்த்டே. கேக் எடுத்துட்டு வரலாமா? இன்னைக்கு பாப்பாக்குட்டியோட கேக் வந்து பாப்பா மாதிரியே இருக்கு. ஏமா, சரி பார்க்கலாம், எடுத்துட்டு வரேன். தன்ஸ்குட்டி கேக் வெட்டலாமா? சரி, கணேஷ் குட்டிக்கு கிஃப்ட் என்னன்னு வாங்கி பாரு. பாப்பா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஸ்லைம். ஹாப்பியா கன்சு? எல்லாத்தையும்
கேக் வெட்டறே மறந்துடுவாங்க. ஏன் செல்ல குட்டி பர்த்டே லஞ்ச் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி டெசர்ட் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சுருந்தேன். நிறைய வீடியோ கவர் பண்ணவே முடியல, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருந்தேன். சிக்கன் பிரியாணி வந்து அந்த அன்றைக்கி ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தேன் 1 kg. எப்போவுமே நிறைய பேர்த்துக்கு செய்கிறப்ப அப்பப்போ கொஞ்சம் சரியாக வராதோன்னு பயத்துலேயே செய்வோம், பட் அந்த அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. அது ஒரு ஹாப்பியான விஷயம். இதோட விலாகை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரசகுல்லா வீடியோவோட மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.